ரீசெண்டாக போயிட்டு வந்தீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே வந்து கேள்வி இருக்கு, ஏன்னா நிறைய கேட்டுட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து பூர்ணிமா கிட்ட பேசல? நான் உள்ள போனதை பார்த்தீங்களா? அப்படி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது முதல் தடவையாக ரெண்டு வீட்டுங்கிற கான்செப்ட் வந்துருக்குல்ல, அதனால ஸ்டார்டிங்லேருந்து நிறைய சண்டை நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துருக்கு. ஸோ அது உள்ள நான் போகும்போதும் கொஞ்சம் அதெல்லாம் நடந்தது. பட் நான் போன அன்னைக்கு எல்லாருமே பாட்டெல்லாம் பாடிட்டு என்டர்டெய்னிங்கெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்புறம் டீமாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும் தோணுச்சா சொன்னேன். பறக்கப்பட்டதுனால அதில் வந்து நடித்தது எனக்கு பெரிய ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். நான் அவரும் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும்னு நினச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட் ப்ராடக்ட் அதாவது ப்ரொடக்ஷனில் அவர் ஃபஸ்ட்டு படமாக அதுவும் தமிழ் படமாக எடுக்கணும்னு நினச்சதே பெரிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ அவரை பிடிக்குமோ அவருக்கு நம்ம எவ்வளோ பிடிக்குன்றது இதில் காமிச்சிட்டாரு. ஸோ ஆல்வேஸ் வி ஆர் ஸ்பெஷல் டூ ஹிம், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டூ. ஸோ அந்த ஆடியோ லான்ச் எனக்கு எடுத்த ஃபோட்டோ. போட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம் சரி ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ரஜினிகாந்த். இது வந்து 4 இயர்ஸ் ஆச்சு, 2000
2019 செப்டம்பர் அக்டோபர் எடுத்தது. ஒரு என்னுடைய படத்தோடைய ட்ரெய்லர் வந்து சாருக்கு போய் காமிக்கிறதுக்காக அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ போய் பார்த்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அங்கே ஃப்ரீஸ் ஆகிட்டோம். ஸோ உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். பழைய போட்டோ ஒண்ணு கிடைச்சது, போட்டு இப்ப பாக்கும்போது அடிக்கடி அதை சொன்னீங்களே, இப்ப எனக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. வேற யாரோ தாடிலாம் வாழ்ந்து கொஞ்சம் அவங்க கார் வந்து ரொம்ப அங்கே
பார்க் பண்ணக்கூடாது பார்க் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது அப்படியே அவங்களோட கார் பார்க்கும்போது ஒரு தடவை எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடலாமா அந்த மாதிரி ஒரு தடவை தோணிருக்கு. ஓகே தோணிருக்கு. ஆனால் பண்ண அளவுக்கு டெய்லி வரும் நல்ல பொண்ணு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கேரக்டர் சார், கேரக்டர் சார், இந்த படத்தில் வந்து என்னதான் ஹீரோ ஹீரோயின் சொல்லாரு இருந்தாலும் கார் வந்து ஒரு மெயினான ரோல். ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு படத்தில் நீங்கள் படம் பயிருங்க போக ஒரு ஆட்டோ ஒரு அஞ்சு தடவை கொடுத்துருக்கே அந்த ஒன்னொரு கொடுத்து தொலைங்கடா அப்படின்னு கார் எத்தனை கார் வந்து வச்சுருந்தீங்க ஒரே கார்லேயே முடிச்சிட்டிங்களா இல்லை எப்படி கார்? ஏன்னா கண்ணாடி உடையுது அதுக்கப்புறம் காரை இடிக்கிறாங்க அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுங்க? ரெண்டு கார் ப்ளூ ஒன்று ரெட்டு ஒன்று கண்ணாடி வந்து நாங்கள் கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். கண்ணாடி ரெண்டுமே புது கார் தான் இல்லை அதுக்கு அடுத்து ஒரு கார் வாங்கலை இல்லை ப்ரொடியூசர் அடுத்த ஒரு படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க. சரி ஓகே. சரி இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த படம் இதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர் வந்திருக்கும் பட் இந்த படம் பார்க்கிங் படம் வந்தப்போ வேற ஒரு ஆஃபர் வந்து ஸ்கெடியூல்லாம் வந்து இந்த படத்துக்காக விட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்லை நான் பார்க்கிங் படம் அதனால் இந்த படத்தோட ஸ்கெடியூல் மாற்றலாம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கீங்க? அப்படிலாம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் போகிறதுக்காக. ஓகே